விஷத்தை உண்டு கொண்டு கையில் 10 மிளகு இருந்தால் நீ தப்பித்து வரலாம்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்படினா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய உடம்புல உள்ள வைரல் ஃபீவர் சொல்றாங்க அந்த வைரஸ்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை கரும்பு மிளகுக்கு உண்டு. இப்போ இத வந்து நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த ரம்பாரத்தோஸ் அப்படினு சொல்றோம் இல்லையா இந்த கரும்பு மிளகுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கு பேரே நல்ல மிளகு கெட்ட மிளகு இல்ல நல்ல மிளகு. நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு அதை சாப்பிட்டா என்ன ஆகும். நல்ல மிளகு நாக்கில் உங்களுக்கு உரைப்பை கொடுக்கும் உள்ளே குளிர்ச்சியை கொடுக்கும். அப்போ கேஸ்ட்ரிக் உள்ளவங்க கூட அதை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சாந்தமாகுமே தவிர அதனால் எரிச்சல் உண்டாகாது. இதே மிளகா சாப்பிட்டீங்கன்னா எரிச்சல் உண்டாகும் ஆனால் மிளகு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் உண்டாகாது. சரி எண்ணெய் லாரிக் ஆசிட் உள்ள ஒரே எண்ணெய் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் சமையல் செய்யுங்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தென்னை மரங்கள் இருக்கிறது. அங்குள்ள பெண்களின் முடி அவ்வளவு திக்காக இருக்குது. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க சமையலுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி சில காலங்களுக்கு முன்னால் ஏறக்குறைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு தான் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்லாம் நிறைய வருது நிறைய பேர் செத்து போகிறாங்க அப்படின்னு இந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே டோட்டலாக நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சில காலங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை உட்கொள்ளக்கூடாதுன்னே லேபிள் போட்டு வெளியாச்சு தேங்காய். இன்றைக்கும் நிறைய தேங்காய் உட்கொள்ளக்கூடாதுன்னே மார்க்கெட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இருக்கிறது. ஓகே தேங்காய் எண்ணெயில் என்னங்க விஷம் இருக்குது அதை வெளியாக்கிற தன்மையில் என்னத்தையோ அதை உள்ளே கொட்டிட்டீங்க அதனால தான் அது உட்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வருது. சரி தேங்காய் எண்ணெய் ரெண்டு விதமாக வெளியாக்கலாம். ஒன்று நீங்கள் தேங்காய் பாலை வாங்கிட்டு வந்து அடுப்பில் போட்டு காய்ச்சி எடுக்கிறீங்களே இது வந்து ஹீட் ப்ரோசஸ் மெத்தட் அதாவது உஷ்ணமாக்கி நீங்கள் வெளியெடுக்கிறீங்க. இந்த எண்ணெயை உட்கொள்ள இதனால் தான் உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ரிசர்ச்சை சொல்லிட்டாங்க. என்ன செய்யணும்னா தேங்காயை வந்து அப்படியே மக்கார் ஒரு மாதிரி காயை விட்டு அதை பிழிந்து அதிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்க. இதை தான் கோல்ட் ப்ரெஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா மஞ்சள் வர்ணமாகவே இருக்காது வெள்ளை வெளியேனு அழகாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயை தாராளமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்களாம் அவியல் செஞ்சோம்னா சமைச்சு முடிச்சுட்டு கடைசியாக தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றுவோம். அது சொல்லுவாங்க வாசத்துக்குன்னு இல்லை உங்களுடைய அடுப்பை சாத்திட்டீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே எதுவுமே இல்லாமல் அந்த தேங்காய் எண்ணெயை பச்சையாக உண்ணுகிறீர்கள். சரி யாருக்கெல்லாம் காய்ச்சல் முடிந்து இல்லை சில சமயங்களில் உங்க சாப்பாடு சரியில்லாமல் வாய் வேக்காடாகி வாயெல்லாம் புண்ணாகி உள்ளெல்லாம் காந்தலாகி வாயை குறந்து பேசும்போது அவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்க அப்படியே செய்வாங்க ரொம்ப வாடை அடிக்குது அப்படின்னு என்ன செய்வீங்க அது என்னமோ ஒரு முட்டாய் போடுவானே ஃப்ரெஷ் மீன்ட் படத்தில் காட்டுவானே அதை போட்டு முழுக்கிடுவீங்க. தப்பு. தேங்காய் பூவை வாங்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை வாயில் போட்டு எச்சோட நல்லா மென்று 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 அந்த பாலை மட்டும் விழுங்கி அந்த தேங்காய் பூவை தூப்பி விடுங்கள். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா செஞ்சீங்கன்னா 3-4 தடவை வாய் வாடை காணாமல் போகும். ஒருவேளை அது வயிற்று புண்ணாக இருந்தால் நம்ம வயிற்று புண்ணுக்கு சரிப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்கணும். அப்போ தான் ஆரம்பித்த வாய் புண்ணாக இருந்தால் நிச்சயமாக அது குணமாகும். ஸோ இதெல்லாம் கை மருந்து. இதையெல்லாம் செய்வதை நான் தப்பென்று சொல்ல மாட்டேன். இதெல்லாம் டெய்லி நீங்கள் செய்யலாம். எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு கை மருந்துகள் சிலவற்றை செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் மருந்து எடுக்கிறேன்னு இப்போ டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் தெரிச்சு போயிடுவார். டாக்டர் சொல்லுவோம் ஐயோ அது சாப்பிடாது உனக்கு ஏதாவது சீக்கு வந்துடும் கிட்னி வீணாக போயிடும். ஓகே அவங்க சொல்கிறதுலே ஒரு வகை உண்மை உண்டு. என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் இப்போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு தெரியும் இல்லையா எதையும் ஒரு அளவோடு சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி மூலிகைகளையும் அளவோடு சாப்பிட வேண்டும். 20 வருஷம் இனிப்புழுது 20 வருஷம் நான் பாவக்காவை அரைச்சி குடிப்பேன்னா அது நிச்சயமாக விஷமாக மாறிவிடும். சரிங்களா. அடுத்தது சுத்தி முறை என்று ஒன்று உண்டு. இப்போ நிறைய அந்த சென்டர்ஸ் நிறைய பேர் குருமார்களை வச்சு வழிபடுறாங்க. நிறைய சென்டர்ஸில் வந்து குருமார்கள் வந்து பேசும் பொழுது கடுக்காய் சாப்பிடுங்கள் கடுக்காய் சூரணம் சாப்பிடுங்கள் என்ன முதியவன் கூட கோலையை வீசி விட்டு அழகாக நிமிர்ந்து நடப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடுக்காய் சூரணத்தை சாப்பிடுவதில் ஒரு முறை உண்டு ஒரு சுத்தி உண்டு. உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா கடுக்காயிலேயே வரி கடுக்காய் பருங்கடுக்காய் சின்ன கடுக்காய் பிஞ்சு கடுக்காய் இப்படி நிறைய கடுக்காய் இருக்குது. இதில் வரி கடுக்காய் எடுத்து இன்றைக்கி நம்ம வடித்த தண்ணி அந்த தண்ணி வந்து நல்ல சோத்தில் வடித்த தண்ணியாக இருக்கக்கூடாது ஜத்தி சோத்தில் வடித்த தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்ல சோத்தில் பச்சீரக சம்பா இப்படிலாம் அரிசி இருக்கு இல்லையா அந்த சோத்தில் வடித்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை 24 மணி நேரம் வெளியிலேயே விட்டு அது புளித்த பிறகு அந்த நீரில் பெருங்கடுக்காயை ஊற வைத்து அது ஒரு நாள் 24 மணி நேரம் ஊறிய பிறகு கடுக்காயை வெளியே எடுத்து நல்ல காயை வச்சுட்டு இடித்து கொட்டையை எடுத்து வீசிட்டு கடுக்காய்க்கு உள்ளே உள்ளது நஞ்சு சரிங்களா சுக்குக்கு வெளியில் உள்ளது நஞ்சு. அப்போது கடுக்காய்க்கு உள்ளே உள்ள நஞ்சான அந்த கொட்டையை வீசி விட்டு இந்த கடுக்காயை திருப்பி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே தாராளமாக மலம் பிரச்சனை உள்ளவர்கள் ஐயா சொன்ன மாதிரி டாக்ஸின் எங்க ஆரம்பிக்குதுன்னா மலச்சிக்கலில் ஆரம்பிக்கிறது. மலச்சிக்கல் மனச்சிக்கலை கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒழுங்கா போலனா கட்டு 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 கட்டுன்னு இருப்பான், என்ன தின்ன முடியாது, வயிறு உப்பிக்கும், சரியான கடுப்புல இருப்பாங்க. மலச்சிக்கல் மனச்சிக்கலை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வார்த்தை, மலச்சிக்கல் முட்டி போனால் மூலம் வரும். கட்ட கட்ட ராகம் முக்க முக்க மூலம், கத்தி கத்தி பாடினாதான் அந்த இந்த மாதிரி உள்ள குரல் வந்து அழகா ரீங்காரமா கேட்கும். இந்த மாதிரி முக்கிய முக்கிய அவனுக்கு போனாதான் வெளிக்கி போகும், அது ரத்தத்தோட சேர்ந்து மூலமும் வெளியே வந்துடும். அதனால இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் கடுக்காயை தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு தோல்ல பிரச்சனை இருக்கா, ஏதாவது ஊறுற மாதிரியே இருக்கா, கடுக்காயை சாப்பிடலாம். என்ன என்ன பிரச்சனை இருக்கா, கடுக்காய் வந்து காயக்கல்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளவு நாள் சாப்பிடலாம் அப்படின்னா, எப்பவுமே சித்தர்கள் மருந்துக்கு ஒரு மண்டலம் இரண்டு மண்டலம் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. மண்டலம் என்பது 48 நாட்கள். 48 நாள் சாப்பிட்டீங்களா, ஒரு மாதம் பேசாமல் இருங்க, திருப்பி ஒரு 48 நாள் சாப்பிடலாம். அப்படி விட்டு விட்டு சாப்பிடும் பட்சத்தில் மருந்தை நிறுத்தும் போது அது வேலை செய்யும், தொடர்ந்து சாப்பிட்டால் வேலை செய்யாது. ஒரு விஷயம், சுத்தி முறை சரியில்லை என்றால் அது விஷமாக மாறிவிடும் உங்கள் உடம்புக்கு, அது ஒரு விஷயம். மூன்றாவது விஷயம், டாக்டர் மருந்து எவ்வளோ பைய பையாக சாப்பிட்டாலும் இதை தாராளமாக சாப்பிடலாம், பயமே கிடையாது, இந்த சைடு எஃபெக்டும் ஒன்று சரியாக சாப்பிடும் பட்சத்தில். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து சாப்பிட்டீர்களானால் தப்பில்லை. அன்னைக்கு ஒரு இந்து மாமன்றம் ஒரு காஸ்க்கு போயிருந்தேன், அங்கே ஒருத்தவங்க ஒரு டப்பாவில் எண்ணத்தையோ வச்சுருந்தாங்க. ஆமாம், நீங்கள் தான் அந்த வைத்தியர் தானே, நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. என்னதுன்னு கேட்டேன், முருங்கை விதையை இனிப்பு நீருக்கு நல்லதுன்னு ஒரு வைத்தியர் சொன்னாருன்னு அதை எடுத்து வாயில் போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷங்க முருங்கை விதை முத்தி போனதை நாங்கள் மருந்து செய்வோம், சுத்தி செய்து மருந்து செய்வோம். அதனால தான் முருங்கைக்காயை கூட பிஞ்சு முருங்கைக்காயை மட்டுமே உண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முத்தி போன முருங்கை விதை எடுத்து வச்சு வாயில் போட்டிங்கன்னா என்ன ஆக போகிறீங்க கொஞ்ச நாளில்? இதை எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் பேச முடியாது. அதனால் அப்போ சொல்லிடுவாங்க, இது சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு. இது என்னதான் நம்ம கேட்குறது ரொம்ப பேசுது அப்படின்னு, அதனால் நம்ம பேசக்கூடாது. ஒரு தடவை நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து பிரம்மியை வச்சுருக்காங்க.